பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் அந்த அங்கு உள்ள சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ரமேஷ் சனிதலா அவர்கள் மத்தியில் நடக்கின்ற பாரதிய ஜனதா தலைமையிலுள்ள அரசு
மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. வெறும் விளம்பர அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியும் விளம்பரத்திலே சென்று கொண்டிருக்கிறது. இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை. இதனால் நாடு பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு வலியுறுத்தி கேரள மாநிலத்தில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சியிலும் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்கிறார். இன்றைய தினம் பாலக்காட்டில் அவருடைய சுற்றுப்பயணம் மாலை 5:30 அளவில் ஆரம்பிக்க இருக்கிறது. அதில் கலந்து கொள்வதற்காக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும், அருமை தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களும் எனக்கு கட்டளையிட்டார்கள். அதனால் நான் வந்திருக்கிறேன். மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதம் 8 கடந்த ஆண்டு பண மதிப்பிழப்பீட்டு ஒரு திட்டத்தை வெளியிட்டார். அதில் 1000 ரூபாய் நோட்டு முழுவதும் செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அவர் அறிவித்தார். அவர் அறிவித்ததன் விளைவு இன்று ஓராண்டு முடிந்து நாட்டு மக்களுக்கு அதனால் பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதே தவிர நாட்டில் வளர்ச்சி ஏற்படவில்லை, மாற்றம் ஏற்படவில்லை. அந்த சமயத்தில் பண மதிப்பிழப்பீட்டு கொள்கை அறிவித்த சமயத்தில் 3 காரணங்களை பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்தார்கள். 1, முழுமையாக கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காகவும், கள்ள நோட்டு புழக்கத்தில் இருக்கிறது அதை ஒழிப்பதற்காகவும், தீவிரவாதிகள் கையில் இந்த பணம் இருக்கிறது, 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு இருக்கிறது என்றும், அதை முழுமையாக தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காகவும் இதை கொண்டு வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அந்த 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை வங்கிகளிலும் மற்றும் ரிசர்வ் வங்கியிலும் மக்கள் திரும்ப கொடுப்பதற்கான காலக்கெடு வைக்கப்பட்டது. அந்த காலக்கெடுவுக்குள் மொத்தம் 86% தொகை மத்திய அரசு அவர்கள் புழக்கத்தில் விட்ட நோட்டு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு, அதில் 17,000 கோடி தவிர மீதி தொகை முழுவதும் ரிசர்வ் வங்கிக்கு வந்துவிட்டது. இந்த 17,000 கோடி மொத்த 15,44,000 கோடியில் 0.002% தான். கள்ள நோட்டு என்பது 32 கோடி மட்டும்தான். அதனால் என்ன விளைவு என்று சொன்னால், வியாபாரம் பாதிக்கப்பட்டது, மக்கள் மத்தியில் பணப்புழக்கம் இல்லை, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன, வேலைவாய்ப்பு இல்லை, அதாவது நிலம் வாங்குவது இருக்குவது வீடு வாங்குவது இருப்பது முழுமையாக நின்றுவிட்டது. மக்கள் மத்தியில் பொதுவாக இந்த பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு குறிப்பாக இந்த துன்பத்தில் மக்கள் அவதிப்பட்டிருக்கின்ற சமயத்தில் பிரதமர் அவர்கள் சரக்கு மற்றும் சேவை வரி திட்டத்தை கொண்டு வந்தார். இந்த திட்டம் கொண்டு வந்த பிறகு சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு 28% வரி என்று சொன்ன உடனே, அதிலும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலைவாய்ப்பு போய்விட்டது. பிரதமர் அவர்கள் அறிவித்த 1 வருடத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை என்பது, இந்த 3 வருடங்களில் மொத்தமே 30 லட்சம் பேருக்கு தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது, 6 கோடி பேருக்கு வேலை கொடுக்கல. அதனால பாதிக்கப்பட்டது இந்திய பொருளாதாரம். டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் இந்த பண மதிப்பிழப்பீடு சம்பந்தமாக பேசும்பொழுது இந்திய பொருளாதாரம் 2% குறையும் என்று சொன்னார். 7.7% இப்பொழுது 5.7% ஆகியிருக்கிறது.
3 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் பாரத பிரதமர் அவர்கள், நாங்கள் எதிர்கட்சிகளின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் தலைமையில், இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தலைமையில், இங்கே தமிழகத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசு அவர்கள் தலைமையில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும்போது, கருப்பு தினம் என்று அறிவிக்கும் பொழுது, கருப்பு பண ஒழிப்பு தினம் என்று அங்கே பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தது. கருப்பு பணத்தை எங்கே ஒழித்தார்கள்? இவர்களுக்கு இப்பொழுது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்திருக்கிறது. அதனுடைய எதிரொலி தான் இப்பொழுது மத்திய பிரதேசம் நடந்த இடைத்தேர்தல். சித்திரக்கூட்டில் 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி இருக்கிறார். குஜராத்தில் காங்கிரஸ் வெற்றி பெறும், அதே போல் இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி பெறும். இப்பொழுது சரித்திரம் திரும்பி கொண்டிருக்கிறது. நரேந்திர மோடி பாரத மாண்புமிகு பாரத பிரதமருடைய சகாப்தம் முடியப் போகிறது. அதில் பாதிக்கப்பட்டது நான் ஒரு ஆள். அதாவது, நேரடியாக அவர்கள் என்னிடம் மோத முடியாமல் ஒரு துணைநிலை ஆளுநரை போட்டு புதுச்சேரி மாநிலத்தில் நிர்வாகத்தை முடக்குவதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரையில் ஆட்சியோ அல்லது நிர்வாகமோ என்பதை விட, அதாவது மக்கள் நலத்திட்டங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, துணைநிலை ஆளுநர் என்பவரோ ஆளுநர் என்பவரோ மாநில வளர்ச்சிக்காக எங்களோடு ஒத்துழைக்கணும். ஆனால் மரியாதைக்குரிய கிரண்பேடி அவர்கள் தினம் தினம் நிர்வாகத்தில் தலையிடுவது, மக்கள் நலத்திட்டங்கள் நடைபெற்றுவதற்கு தடை போடுவது, அது மட்டுமல்லாமல் அதிகாரிகளை அழைத்து மிரட்டுவது, அதிகாரிகளை வசைபாடுவது, கோப்புகளை திருப்பி அனுப்புவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் வந்து டெல்லியில் வந்து மாண்புமிகு டாக்டர் மன்மோகன் சிங் அலுவலகத்தில் நான் பணிபுரிஞ்சால், அமைச்சராக பணிபுரிந்தால், இதற்கெல்லாம் நாங்கள் சளைக்கிற ஆள் கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் இதை எதிர்கொள்வோம், இதில் வெற்றி காண்போம். புதுவையில் நடந்த மாதிரி, கோவையில் நாளைக்கு, புதுவையில் நடந்த மாதிரி, கோவை நாளைக்கு வந்து அதே மாதிரி ஆலோசனை கூட்டங்கள், அரசு நிகழ்ச்சிகள், அரசு செயல்பாடுகள் குறித்து ஆய்வு கூட்டம் நடத்த, அதாவது அரசினுடைய செயல்பாடுகளை அதிகாரிகளை அழைத்து நேரடியாக கூட்டம் போட்டு பேசுவதற்கு ஆளுநர்களுக்கோ துணைநிலை ஆளுநர்களுக்கோ அதிகாரம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அவர்கள் முதலமைச்சர் அமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் செயல்பட வேண்டும். எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். நேரடியாக அதிகாரிகளை அழைத்து பேசுவதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் விளக்கம் கேட்கலாம், அதுவும் வந்து கடிதம் கொடுத்து விளக்கம் கேட்க முடியாது. அவங்கள வந்து அவங்க கூட வந்து கலந்துரையாட வேண்டும் என்று அழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளை நேரடியாக அழைத்து பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. கோப்புகளை பொறுத்தவரையில் விளக்கம் கேட்டால் சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலாளருக்கோ அல்லது அமைச்சருக்கோ கடிதம் அனுப்பணும், அவர்கள் பதில் சொல்வார்கள். அதோடு அவர்களுடைய பணி முடிந்து விட்டது. ஆனால் தினம் தினம் அன்றாட அரசு நிகழ்ச்சிகள், அரசினுடைய செயல்பாடுகளில் தலையிடுவது என்பது ஆளுநருக்கோ அல்லது துணை ஆளுநருக்கோ அல்லது துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. இதைத்தான் உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. அன்றாட அரசினுடைய செயல்பாடுகளை அமைச்சர்களும் முதலமைச்சரும் பார்ப்பார்கள். ஆனால் ஆளுநர், துணைநிலை ஆளுநர் என்பவர் அன்றாட நிகழ்வுகளில் தலையிடுவதற்கு அவருக்கு அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது. அதுதான் சொல்லியிருக்காரு மாண்புமிகு சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதாவது டெல்லியில் இருக்கிற அந்த துணைநிலை ஆளுநர் வந்து பிரிட்டிஷ்கார காலத்தில் உள்ள வைஸ்ராய் மாதிரி செயல்படுறாரு சொல்லியிருக்கிறாரு. எங்கள் ஊரில் இருக்கிற அம்மா வந்து மகாராணி மாதிரி செயல்படுது. இதான் வித்தியாசம். அதனால் வந்து நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்கொள்வோம். குறிப்பாக நானும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. நம்ம பாராளுமன்ற, எங்களுடைய பாராளுமன்ற செயலாளர் திரு லட்சுமி நாராயணன் வந்து வழக்கு தாக்கல் பண்ணிக்கிறாங்க. அதாவது அதிகாரம், துணைநிலை ஆளுநருக்குள்ள அதிகாரம் என்ன, ஆளுநருக்குள்ள அதிகாரம் என்ன என்பதை சொல்லியிருக்கிறார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அதிகாரம் உண்டு, அதை முடக்குவதற்கு நியமிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதுதான் எங்களுடைய வாதம். அதை நீதிமன்றம் முடிவு பண்ணும். எங்க சபாநாயகர் புதுச்சேரியில் இருக்காரு, அவரை வந்து கேளுங்க. அதான் வருமான வரித்துறை சோதனை செய்யது, அவர்கள் தகவலின் பேரில் பண்ணுறதை பற்றி தவறில்லை.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 3 ஆண்டுகாலமாக அதாவது குறிப்பிட்ட நகர் நபர்களை அவர்கள் குறிவைத்து அரசியல் தலைவர்களை குறிவைத்து முக்கியமான வியாபாரிகளை அவருக்கு பணியவில்லை என்றால் அவர்களை குறிவைத்து வருமானத்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை துறை அதிகாரிகள் அதே போல சிபிஐ வச்சு அவங்க வந்து அவங்கள மிரட்டுற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள எந்த மாநிலங்களிலும் அவர்கள் சோதனை செய்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் அது வந்து பாரபட்சம் இல்லாமல் இருக்கணும். அதான் சொல்றேன் நான், பாரபட்சம் இல்லாம எல்லார் எந்தெந்த யார் யார் பேர்ல வந்து குற்றச்சாட்டு வந்திருக்கிறது அவங்க எல்லாரையும் செய்யணும், திட்டமிட்டு ஒரு சிலர் மீது செய்யக்கூடாது. புதுச்சேரி மாநிலத்தில் வந்து மக்கள் நல திட்டங்களை எங்க மாநிலத்தில் நான் சொன்ன 1/2 மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா? அதாவது எங்க மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் நாங்க 20 கிலோ இலவச அரிசி திட்டம் குறிப்பா வந்து எல்லா மக்களுக்கும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் 2000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை விதவைகள் உதவித்தொகை கொடுக்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபான்னு கொடுக்குறோம். திறனாளிகளுடைய அவருடைய ஊனத்தை குறிப்பிட்டு கொடுக்குறோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் விவசாயிகள் மோட்டார் பம்ப் செட்டு கொடுக்குறோம். மீனவர்களுக்கு படகுகளுக்கு மானியம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஏழை ஏழை மக்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுக்குறோம். புதுச்சேரி மாநிலத்தில் இலவசமாக கொடுக்குறோம் புதுச்சேரி மாநிலத்தில். அதே போல் விவசாயிகளுடைய பயிருக்கு காப்புறுதி திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால தான் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த திட்டம்லாம் நாங்கள் நிறைவேற்றதுனால ஒரு 2 வருடம் வளர்ச்சி இருந்தாலும் கூட மக்கள் பாதிக்கப்படவில்லை. மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை என்றாலும் கூட மத்திய அரசு அதற்கு தடை போட்டாலும் கூட இதையெல்லாம் மீறி மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றுவார் நாங்கள் ஒன்றை கூட நிறுத்தலை. ஆனால் காலதாமதம் வர்றதுக்கு காரணம் துணைநிலை ஆளுநர் தான். அப்படி இருந்தாலும் கூட பல திட்டங்கள் இப்பொழுது உங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் புதுச்சேரிக்கு வந்திருக்கு. 1850 கோடி ரூபாய்க்கு அதை நிறைவேற்றுறோம். மாநில அரசுடைய தொகை 500 கோடி, மத்திய அரசு தொகை அது 500 கோடி, 500 கோடி பிரெஞ்சு அரசாங்கத்திலிருந்து பெற்று 350 கோடி வந்து வெளி மார்க்கெட்டில் வாங்கி அந்த திட்டத்தை நிறைவேற்ற நகரப்பகுதியை அழகான நகரமாக ஆற்றுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் மின்சார குறிப்பாக இப்போ வந்து புதுச்சேரியில் வந்து விமான சேவையில் இப்போ விமான சேவை ஆரம்பிச்சிருக்கிறோம். புதுச்சேரி டு ஹைதராபாத், இப்போ அதே போல் கோயம்புத்தூர், பெங்களூர், ஹைதராபாது, திருப்பதி, கொச்சின் இதுக்கெல்லாம் வந்து இப்போ விமான சேவை ஆரம்பிக்கிற நடவடிக்கை எடுக்கிறோம். சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு கண்டெய்னர் மூலமாக சரக்குகளை கொண்டு வந்து சரக்குகள் புதுச்சேரியிலேருந்து போகிறதுக்கான நடவடிக்கை ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு இப்போ அந்த நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இப்படி பல நல்ல மக்கள் நல்வாழ்வு கல்வியில் வந்து புதுச்சேரி மாநிலம் முதன்மையான மாநிலமாக இருக்குது. அதுக்கு காரணம், அதுக்கு முக்கியமான காரணம், அதாவது மேல்நிலை கல்வி, மருத்துவம், பொறியியல், இதில் எல்லாமே புதுச்சேரி மாநிலம் வந்து உலகத்தில் இந்தியாவில் 5வது இடத்துல இருக்குது மேல்நிலை கல்வியில். மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் அரசால் தேர்ந்தெடுக்கிற பிள்ளைகளுக்கு 2,25,000 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்குறோம். பொறியியலில் படிக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் 25,000 to 30,000 கொடுக்குறோம். அரசாங்கமே கொடுக்குறோம். நாங்கள் அவங்க வந்து சும்மா படிக்கும்போது அவர்களுக்கு பணச்சுமை இருக்கக்கூடாது என்ற பண்ணுறோம். சுற்றுலா வளர்ச்சிக்காக மத்திய அரசிலிருந்து 200 கோடி ரூபாய் கேட்டு 100 கோடி வாங்கியிருக்கிறோம். கடற்கரை அழகுபடுத்துவது என்ற திட்டத்தை நிறைவேற்றுறோம். புதுச்சேரியில் ஒரு வாய்க்கா போகுது, அந்த வாய்க்காலில் வந்து படகு விடுற திட்டம் செய்கிறோம். அது நிறைய திட்டங்கள் இருக்குது. இந்த முட்டுக்காட்டாக இருந்தாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறோம். இப்போ இந்தியா டுடே பத்திரிகையில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அவார்டு கொடுக்குறாங்க. 3 அவார்டு வாங்குறோம் புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டும். நாங்கள் தான் கம்மி பண்ண வச்சோம். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியுடைய கூட்டம் இந்த மாதம் 10ஆம் தேதி நடந்தது. நீங்கள் பொதுக்கூட்டமாக நடத்த சொல்லுங்க பொழுது என்ன சரக்கு மற்றும் ஏன்னா இங்க வந்து கோயம்புத்தூருக்கு தேவை சரக்கு மற்றும் சேவை வரி. சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டம் வந்து இந்த மாதம் 10ஆம் தேதி கௌஹாத்தியில் நடந்தது. அதுக்கு முன்னால் எங்களுடைய இளந்தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் என்னை வந்து டெல்லிக்கு அழைச்சி பஞ்சாப் மாநில முதலமைச்சர், அதே போல் கர்நாடக மாநில முதலமைச்சர், மேகாலயா முதலமைச்சர், மிசோரம் முதலமைச்சர், இந்த அமைச்சர் முதலமைச்சர்லாம் அமைச்சர்கள்லாம் அழித்து வருகின்ற அந்த கூட்டத்தில் 28% என்ற அந்த வரியே இருக்கக்கூடாது. வரேன் முடிக்கிறேன். 18% உங்களுக்கு பதில் சொல்லிட்டு தான் போவேன். 18%, 12%, 5%, இந்த 3 தான் இருக்கணும். இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை என்பதை சொன்னார். இப்போ கௌஹாத்திக்கு நான் போகும்போது அந்த கூட்டத்தில் தொடர்ந்து பல கூட்டத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், மக்கள் பயன்படுத்துகிற சோப்புக்கு 18%, வத்திப்பட்டி 28%, வத்திப்பட்டி 28%, வத்திப்பட்டி 28%,
பட்டாசு 28%, டிடர்ஜென்ட் பவுடர் வந்து 28%. அது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் பயன்படுத்துகிற நாற்காலி இருக்குது பாருங்கள் பிளாஸ்டிக்னு அதுக்கு 28%, சிமெண்ட்டுக்கு 28%, சேனட்டரி வேறு 28%, நீங்கள் வந்து லாக் இருக்குது பாருங்கள் பூட்டு அதுக்கு 18%, நீங்கள் போடுற தாழ்பால் இருக்குது பாருங்கள் அதுக்கு 28%. இப்படி ஒரு முறை இல்லாமல் மத்திய அரசு இதை பண்ணியிருந்தாங்க. இதை வந்து பல முறை நான் கடிதம் கொடுத்து இப்போ இன்சுலின் எவ்வளோ தெரியுங்களா 18% இன்சுலினுக்கு சண்டை போட்டு அதை 5% இப்படி அதை வந்து 28% மொத்தம் 200 பொருள் இருந்தது அதை வந்து இப்போ 50 ஆக்கியிருக்கிறோம் மொத்தம். அதாவது மக்கள் பயன்படுத்துகின்ற குறிப்பாக வந்து சிகரெட்டு அது மட்டும் இல்லாமல் புகையிலே தவிர மற்ற எல்லாமே 18%, 12%, 5% பார்க்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை விட தொழிற்சாலையில் பொறுத்த வரைக்கும் தொழிற்சாலை மூலப்பொருளுக்கெல்லாம் 5%, 12% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். நூல் பஞ்சு அது மட்டும் இல்லாமல் துணி இதுக்கெல்லாம் 5% இதை சொல்லியிருக்கிறோம். கைத்தறி பொருளுக்கெல்லாம் ஜீரோ வரி இருக்குன்றது எங்களுடைய திட்டம். அதே போல் உணவு கூடங்கள் என்ன தெரியுங்களா, உணவு கூடங்கள் வந்து 28%, அதாவது 5000 ஹோட்டல் ரூம்னு சொன்னால் அந்த ஹோட்டலுக்கு 28%, சாதாரண ஹோட்டலுக்கு வந்து 18%. பொதுமக்கள் சாப்பிட்டு வந்து பில்லை காட்டும்போது ஏன் 28%? கேட்டால் அது நரேந்திர மோடி வரின்னு சொன்னாங்க. இதை தான் சொன்ன நான் அந்த கூட்டத்திலே சொன்னேன். தயவுசெய்து ரெஸ்டாரண்ட் வந்து இன்றைக்கி ஏசி இருக்குது நான் ஏசி இருக்குது அதை பற்றி பிரச்சனையே இல்லை, அது 5% மேலே இருக்கக்கூடாது. மக்கள் வந்து அன்றாட மக்கள் பயன்படுத்துகிற பொருள். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ இதை ஏசி ரூம் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து 7500 வச்சுக்கிறாங்க, அதை 10,000 ஆகணும்னு கேட்டுருக்கிறேன். தொடர்ந்து வலியுறுத்தி வரோம், இதில் வெற்றி கண்டுருக்கிறோம். இது அந்த ஸ்மிருதி இராணி சொல்லியிருக்கிறாங்க அந்த இதில் இப்போ கூட்டத்தில் பேசும்போது இதில் குஜராத்தில் ராகுல் காந்திக்கு ஒன்றும் தெரியல, காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்தவங்களாம் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து நான் கொடுத்த கடிதத்தை படிக்கணும். அந்த நிதித்துறை அமைச்சர்கிட்ட நான் கொடுத்துருக்குறேன், பல கடிதங்கள் கொடுத்துருக்குறேன். குறிப்பாக எல்லா பொருட்களும் வந்து 18% மேலே இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 18, 12, 5 சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு வந்து 5% இருக்கணும். நீங்கள் பாருங்கள், நீங்கள் அரிசி வந்து வரி கிடையாது, நீங்கள் அரிசி மாவு அரிசி அதுக்கு 5% வரி. இப்போ நீங்கள் தோசை சாப்பிட முடியாது, இட்லி சாப்பிட முடியாது, இதெல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இப்படி இதில் வந்து வெற்றி கண்டிருக்கிறோம், முதல் கட்ட வெற்றி நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம். குறிப்பாக இந்த தொழிற்சாலைகளுக்கு இதில் நிம்மதி, மூலப்பொருளுக்கு வந்து வரியை குறைச்சிருக்கிறோம், 5%, 12% மேலே ஏற்றலை. அது மட்டும் இல்லாமல் உடனே வந்து பல மாநில அரசுகள் இந்த ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்டு எங்கள் மாநிலத்தில் 30% வரி குறைஞ்சி போச்சு, வருமானம் குறைஞ்சி போச்சு. அதனால் வந்து இந்த ஜிஎஸ்டி வரியை தொடர்ந்து வலியுறுத்தி சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு, நடுத்தர மக்கள் பயன்படுத்துகிற பொருட்களுக்கு, வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாமே வந்து 12% அல்லது 12% இருக்கிற மாதிரி நடவடிக்கை எடுப்போம், எலக்ட்ரிக்கல் குட்ஸ் எல்லாமே. அதனால வந்து மக்களுக்கு பெரிய நிம்மதி வரும். அது சபாநாயகர் கேட்க வேண்டிய கேள்வி.